டோபியா மாதிரி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் தாங்க மணிவண்ணன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஃபைன். நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இந்த வாரமும் தொடர்ந்து கற்றுக்குவோம். அதில் இந்த வாரத்துலேருந்து வார வாரம் அஞ்சு அஞ்சு வாக்கியம் மூணு மொழியிலையும் பார்க்கலாம். சரி, போகலாமா? நான் முதல் வாக்கியம் சொல்கிறேன். இப்போது உங்கள் பேர் என்ன? என் பெயர் ராஜு அப்படின்னு ஒரு வாக்கியம். இது எப்படி சொல்லணும்? வாட் இஸ் யுவர் நேம் தெரியும் இங்கிலீஷில். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மை நேம் இஸ் ராஜு அப்படி சொல்லுவோம். ஹிந்தியில் என்ன சொல்லணும் அதுக்கு? தும்ஹாரா நாம் க்யா ஹே. தும்ஹாரானா உன்னுடைய, ஆப்கா அப்படின்னா உங்களுடைய. ஸோ ஆப்கா நாம் க்யா ஹே அப்படின்னு சொல்லலாம், தும்ஹாரா நாம் க்யா ஹேனு சொல்லலாம். ஸோ இது சொல்லிடலாம். அதுக்கு ஹிந்தியில் எப்படி ஆன்சர் பண்ணுறது? மேரா நாம், மேரா நாம் ஹே ராஜு, என்னுடைய பேர் ராஜு அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், நீங்கள் எங்கு இருந்து வருகிறீர்கள்? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அதை எப்படி இங்கிலீஷில் ஹிந்தியில் கேட்பாங்க? இங்கிலீஷில் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் கேட்பாங்க, ஹிந்தியில் ஆப் கஹா சே ஆ ரஹே ஹே, ஆப் கஹா சே ஆ ரஹே ஹே. ஸோ இதுக்கு பதில் பார்க்கணும் இல்லையா? அப்போ தமிழில் என்ன பதில் சொல்லுவோம்? எங்கேருந்து வரீங்கன்றதுக்கு நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது வந்து இங்கிலீஷில் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. டெல்லி. அப்போது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மே சென்னை சே ஆராகாகும், மே சென்னை சே ஆராகாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து மூணாவது வாக்கியம், உங்களுக்கு இந்த முகவரி தெரியுமா? Do you know this address? கே ஆப்கோ யே பதா மாலூம் ஹே, பதா கே பாரி மே பதா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாலூம் ஹேன்னா தெரியுமா? ஆ எனக்கு தெரியும், ஐ நோ திஸ் அட்ரஸ். ஆ இந்த அட்ரஸ் எனக்கு, இந்த முகவரி எனக்கு தெரியும். ஏ பதா முஜே பதா ஹே, அல்லது ஏ பத்தா முஜே மாலூம் ஹே, இந்த முகவரி எனக்கு தெரியும், ஐ நோ திஸ் அட்ரஸ். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலாவது, நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, வென் வில் யூ கம் அகெயின், வென் வில் யூ கம் அகெயின், நீங்கள் எப்போ மீண்டும் திரும்பி வருவீங்க? ஆப் கப் ஃபிர் சே ஆயங்கே, ஆப் கப் ஃபிர் சே ஆயங்கே, நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு தமிழில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சரு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ வில் கம் டுமாரோ. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மே கல் ஆவுங்கா. சரிங்களா, மே கல் ஆவுங்கா. அஞ்சாவது வாக்கியம், உன்னுடைய சிறந்த நண்பன் யார்? சரிங்களா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்போம்? ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போது ஹிந்தியில் அது எப்படி சொல்கிறது? ஆப் கா பசந்திதா தோஸ்த் கவுன் ஹே. சரிங்களா, ஆப்கா பசந்திதா தோஸ்த் கவுன் ஹே, உனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் யார்? ஹூ இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நெருங்கிய அல்லது பிடிச்ச, இப்படி வச்சுக்குமே. அப்போ கேட்கும்போது, என்னுடைய நெருங்கிய நண்பன் ராஜேஷ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ராஜேஷ். மேரா
பசந்திதா தோஸ்த் ஹே ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த அஞ்சு வாக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பேசுனா மட்டும் போதாது, அதாவது நான் சொல்கிறத கேட்டு அப்படி திரும்பி திரும்பி பேசி பார்க்குறது அப்படி அது மட்டும் போதாது, உரையாடலில் ஈடுபடணும். யார் கூடயாவது கான்வர்சேஷனில் ஈடுபட்டால் தான் இது உங்களுக்கு பயனளிக்கும். அடிக்கடி இப்போ யாராவது ஹிந்தி பேசுகிறவங்க கூட பேசுறது ரொம்பவே பயன் தரும். இதில் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் சொல்லிங்க. நான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அது இங்கிலீஷில் ஐ, ஹிந்தியில் ம. நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து இங்கிலீஷில் டபிள்யூஇ வி, ஹிந்தியில் ஹம். அதே மாதிரி நீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீ, அது வந்து இங்கிலீஷில் யூ, ஹிந்தியில் தும். நீங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து இங்கிலீஷில் அந்த யூ தான், ரெண்டுக்குமே யூ தான் அது, ஆனால் ஹிந்தியில் ஆப். அப்புறம் இந்த அவன் அவள் அது சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து தமிழில் அவன் அவள் அது இருக்க மாதிரி இங்கிலீஷில் ஹி ஷி இட் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஹிந்தியில் அப்படி இல்லை, இந்த ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓ ஏ ஓன்னுவாங்க, அதையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் திங்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த ஓ அப்படி தான், அதையே யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவர்கள், அதுக்கு இங்கிலீஷில் தே, THEY, அதை வந்து ஹிந்தியில் வே அப்படின்வாங்க, வே. சரிங்களா? அது திங்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒன்று தான், வே. ஸோ இது மட்டும் இந்த வாரம் நல்லா நினைவில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கற்றுக்கிட்டு நினைவில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.